அரசின் நிதி நிர்வாகத்தை பாதுகாக்கும் வகையில் குத்தகைக்கு விடப்பட்ட அரசு நிலங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க நில நிர்வாக ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் கோபால நாயக்கர் சன்ஸ் என்ற நிறுவனத்திற்கு 43 கிரவுண்ட் நிலத்தை 99 ஆண்டுகளுக்கு குத்தகை அடிப்படையில் 1923 ஆண்டு அரசு வழங்கியது. அந்த நிலத்தை மீட்கும் நடவடிக்கையை கடந்த 2020 ஆண்டு அரசு தொடங்கியது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் சார்பில் 43 கிரவுண்ட் நிலத்தில் 25 ஏக்கர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது. இந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி அதற்கான இழப்பீட்டையும் தங்களுக்கு அளித்துவிட்டது. மேலும் 100 ஆண்டுகளாக நிலத்தின் உரிமையை தாங்கள் அனுபவித்து வருவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பெரிய அளவிலான நிலத்தை குத்தகைக்கு விடும்போது அந்த நிலத்துக்கான வாடகை முறையாக வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும், குறிப்பிட்ட காலவரையறையில் நிலத்துக்கான குத்தகை வாடகை உயர்த்த வேண்டும், அரசின் நிதி நிர்வாகத்தை பாதுகாக்கும் வகையில் குத்தகைக்கு விடப்பட்ட அரசு நிலங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க நில நிர்வாக ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிக மதிப்புடைய அரசு நிலங்களில் ஆவணங்கள் காணாமல் போனதாக கூறப்படும் புகார்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டார்.